இங்க ஒரு மாணவி பையன் சண்டை கிளாஸ் எடுப்பாரு சொல்லுவாரா இருக்கணும் இருந்தா கட்டு பேசினாலுடைய காதிகள் சம்பவிக்காது. முதல் காரியம் மனசுக்கு கொடுக்குங்க, துணிகளை கட்டுறது சீரன்றாரு. அப்ப நீங்க ஏற்கனவே துணிச்ச துணி வேண்டாம். இப்ப இன்னைக்கு இன்னைக்கு யாரும் என்ன செய்யணும், ஒரு புது துணி என்ன செய்யணும், முளைக்கணும். உங்க தோட்டத்துல ஒரு புது செடி வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. அல்லேலூயா. புதிய துணியை முளைக்கப்படுவார், ஒரு புதிய ஸ்தோத்திரத்தை முளைக்கப்படுவார். அல்லேலூயா. ஆயிரங்களுக்குள் திரும்பி உனக்கு தரிசனம் கொடுத்தல. இந்த தரிசனத்துல ஆயிரங்களுக்குள்ள தேவன் திரும்பி வருகிற தரிசனம் இப்ப வரைக்கும் யாருக்கு காத்து காலையில நானும் ஒன்று துணிச்சுட்டேன். முதல்ல நான் செக் பண்ணிட்டேன், ஏன் துணியில கட்டு இருக்கிறாரா எல்லாத்தையும் தொடச்சு கிடைச்சு கிளீன் பண்ணி எல்லாம் செஞ்சு ஒவ்வொரு சேர்லையும் என் தரிசனத்துக்குள்ள உள்ள பண்ணி உட்கார. ஒவ்வொரு ஒவ்வொரு சேர்லையும் யாரோட தரிசனத்துக்குள்ள உட்கார்ந்து எனக்கு அப்ப எனக்கு கத்து திடீர்னு போறேன் போயிட்டு அப்ப எனக்கு தரிசனம் கிடைச்சது. உடனே இந்த வீட்டுல தாத்தாவுக்கும் இவங்களுக்கு சர்ச்சைக்கு ஆராய்ச்சி இடம் கொடுக்கணுங்கிற தரிசனத்தை கொடுத்தவர் நீங்களா நானா கட்டுறேன். கட்டுற மட்டும் சொல்லாம அந்த தாத்தா நீங்க ஒவ்வொரு வந்துட்டு ஆலயத்துல கத்திரக்கூடிய பணிகள் தான் செய்வாங்க. எல்லாம் சயின்டிஸ்டுங்க, பெரிய பெரிய ஆட்கள் ஒரு தவேலா போட்டு வாசிப்பார். நீங்க கல்கரி கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த சபை நீங்க அங்க பாப்பீங்க. ஆனா நான் பிரசங்கம் பண்ணது நீங்க பாப்பீங்க. ஒன்றாவது முடிக்க வந்துடும் அரை நாள் கத்திரக்கு கொடுக்கணும். ஆக்சுவலா மற்ற நாள் இன்னைக்கு யாரு தெரியினா இட்ஸ் ஹாலிடே ஆர் ஹோலிடே. இன்னைக்கு ஓய்வுனால ஒத்துவாக்கியத்தை வச்சுக்கணும். இன்னைக்கு நான் காவல் பேசிட்டு போயிடுவேன்.
அது ஒரு நிறைய இருக்க வசனங்கள் ஒன்னோ ரெண்டோ சொல்லி ஒரு கிளாசிக்கலா கத்திரி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போயிருவேன். அதுக்கு பிறகு தொடர்ந்து மெசேஜ்கள் ஆயத்தம் பண்ணி அந்த வாரம் முழுக்க உலகம் முழுக்க நீ வந்து உன் இதுல வாசல பேசி அனுப்பு, இல்லை டைப் வச்சு அனுப்பு, இல்லை படத்துல போய் அனுப்பு, தூண்டி விடுவேன், தண்ணி ஊத்திட்டு போவேன், இன்னைக்கு துதியை உழைக்கப்படுவேன். எக்காலத்தில் நான் எக்காலத்தில் நான் ஸ்தோத்திரிப்பேன். முதல்ல துதியும் உழைக்கப்படுவார், ரெண்டாவது இது தேவ குல சக்தியோ ஒரு தரிசனம் உனக்கு கொடுத்தாருன்னா அந்த தரிசனத்தை கர்த்தர் கூடிய காரணப்படுவார். அப்புறம் அனைவரு உள்ளத்திலேயே கொடுப்பார். ஹல்லேலூயா. தமிழ் சொல்லுங்க சொல்லுங்க நிச்சயம் சொல்லுங்க. மாசத்துல மூணு காரணம் நான் சண்டே கிளாஸ் சொல்லிட்டு ஏன் வந்தேன். நாம தரிசனத்தை எனக்கு கேட்டு எப்ப கொடுத்தாரு எனக்கு செய்ய தெரியல. எனக்கு ஜெபிக்க தெரியல அழுது பாரு கத்தரோட அபிஷேகத்தை கொடுப்பாரு.